ஹேலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி மாவளை பார்க்க போகிற அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கேட்டிருந்த ஒரு வீடியோ தான் சரிங்களா. ஸோ நான் எந்த வீடியோ போட்டாலும் அந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட்னாச்சு இந்த கமெண்ட் வந்து வந்துடும், ப்ரோ ஒரு 2GB ரேமுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி வந்து சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸ்லாம் வந்துட்டு ஒரு லோ டிவைஸ்க்கான செட்டிங்ஸ் தான் சரிங்களா. ஒரு 2GB ரேம், 4GB ரேம், 6GB கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 8GB 12GB வந்து இது வந்து ஒர்க் ஆகுமான்னு தெரியல, ஆனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் 2GB ரேமுக்கு நீ எப்போ அவ்வளோ சென்சிட்டிவிட்டிலாம் வந்து கண்டுபிடிச்ச, நீ வச்சிருக்கிறது 8GB ரேம் அப்படின்னு வந்து கேட்பீங்க. அப்புறம் நிறைய பேர் என்னோட ஃபோன் என்ன ஃபோனுன்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து போக்கோ F3 GT சரிங்களா. ஸோ வந்து 8GB ரேம். அப்புறம் எப்படி நீ எப்படி வந்து 2GB ரேமுக்குலாம் வந்து சென்சிட்டிவிட்டி சொல்லுவ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வந்து ஒரு சின்ன கதை சரிங்களா. ஸோ வந்து சின்னதாக வந்து முடிச்சுக்கலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு விசைப்பூச்சி வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அதோட ஃபோன் வந்து 2GB ரேம் தான் வந்து வச்சிருக்குது. ஆனால் அது வந்து நேற்று என்ன ஒரு ரூம் மேட்ச் இன்வைட் பண்ணி வந்து மண்டை மண்டையாக வந்து சாத்தி விட்டோம். ஸோ அதோட மண்டையில் தட்டி எப்படிங்க அந்த சென்சிட்டிவிட்டிலாம் வந்து வாங்கியாச்சு. ஸோ அந்த செட்டிங்ஸ் தான் இப்போ உங்கள்கிட்ட வந்து சொல்ல போகிறேன். இது வந்து யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா வந்து நானும் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் சரிங்களா. ஸோ வந்து 4GB ரேம் என்னோட ஓல்டு மொபைல் ஒன்று வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ஹெட்சாட்டு ஈஸியாக வந்து விழுது சரிங்களா. ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அந்த சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸ் அப்படி வந்து ஃபுல்லாகவே வந்து அவன் யூஸ் பண்ணுறது அப்படியே வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துட்டு வீடியோக்குள்ள வந்துருங்க. லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆனால் அங்கே ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஸோ அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே வந்து போயிடலாம். சென்சிட்டிவிட்டி, ஃபயர் பட்டன் சைஸ், அப்புறம் மொபைலில் ஒரு செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருந்தா. ஸோ அதையும் வந்து என்னென்னு வந்து சொல்கிறேன். ஸோ வந்து வீடியோ என்ன வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சென்சிட்டிவிட்டி அது எவ்வளோ வைக்கணும் அதை பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ அப்படியே வந்து செட்டிங்ஸ் வந்து போய்க்கலாம். ஜென்ரல் கரெக்டாக வந்து ஃபுல்லாகவே வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா வந்து 2GB ரேம் அந்த லோ டிவைஸ்லாம் நீங்கள் வந்து கம்மியாக வச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ரொட்டேஷன் ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். அதனால் ஃபுல்லாகவே வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரெட் ஹாட் பார்த்தீங்கன்னா 97 வந்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே 97 வந்து வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோப்பு 48 தான் சரிங்களா. நான் யூஸ் பண்ணுறதான் அவனும் வந்து யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ வந்து 47 நம்ம வீடியோ எதுவும் பார்த்தானான்னு தெரியல. ஸோ வந்து 48 வந்து வச்சுருந்தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4X scope அது 73 சரிங்களா. ஸோ எங்கே இருக்குது இது வேறு அப்பைக்கப்போ வந்து நிற்க மாட்டேது. ஸோ 73 நெக்ஸ்ட் ஸ்னைப்பர் ஸ்கோப்பு அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த காட்டுப்பூச்சி வந்து வச்சிருந்து சரிங்களா. ஸோ வந்து 100 ஃபுல்லாக வந்து வச்சுருந்தான். ஸோ இதான் வந்து சென்சிட்டிவிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் பட்டன் சைஸ் எவ்வளோ வைக்கிறது அதை பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வந்து லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து சொல்லணுமா என்ன, லைக் போட்டு விட்ருங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பட்டன் சைஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அந்த காட்டுப்பூச்சி வந்து அது கைக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சிருக்கு சரிங்களா. ஸோ இது வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஹெட்சாட் வந்து படுது, ஆனால் வந்து அவ்வளோக்கா வந்து படுதான்னு கேட்டிங்கன்னா ஃபயர் பட்டன் சைஸ் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணால் அதிகமாக வந்து படுது சரிங்களா. ஹெட்சாட்டு அதிகமாக வந்து படுது. அந்த காட்டுப்பூச்சி வந்து 64 வந்து வச்சிருந்துச்சு. ஆனால் நான் வந்து என்னோட சஜஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கரெக்டாக 54 வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ வந்து ஒரு 10 மட்டும் கம்மியாக வந்து வச்சுக்கோங்க, பெட்டராக வந்து இருக்கும் ஹெட்சாட்டுக்கு. இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ வந்து அதுக்குள்ளே வந்து போயிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான் லோ டிவைஸ்னாலே அந்த கிராஃபிக்ஸ் வந்து ஸ்மூத்தில் வந்து வச்சிருப்பீங்க. 6GB ரேம் அந்த 4GB ரேம் ஸ்டாண்டர்டு அது மாதிரி வந்து வச்சிருப்பீங்க. ஸோ வந்து அவன் வந்து 2GB ரேம்னால ஸ்மூத்தில் வந்து வச்சிருந்தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து ஹை ஏபிஎஸ் இருக்கா. ஸோ அது மட்டும் ஹையில் வந்து ஆன் பண்ணி வச்சிருந்தான். ஸோ இதான் வந்து கேம் செட்டிங்ஸு எல்லாமே வந்து இதுதான் சரிங்களா. ஸோ வந்து அவன் யூஸ் பண்ணுற கேம் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து இதுதான். நெக்ஸ்ட் அவனோட மொபைலில் ஒரே ஒரு செட்டிங்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சிருந்தான். ஸோ அதையும் வந்து பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் வந்து சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மூங்க முங்கா புக் புக்குன்னு வந்து குத்தி விட்டுறேன். ஸோ அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் செட்டிங்ஸ் என்னடா அவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் வந்து போயிட்டீங்க அப்படின்னா சர்ச் பாக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அண்ட் ஸ்பீடு அப்படின்னு வந்து நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு செட்டிங்ஸ் வந்து வரும் சரிங்களா. ஸோ வந்து உங்கள் மொபைலில் இருந்தால் பரவாயில்ல, இல்லைனா வந்து விட்டுருங்க சரிங்களா. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு சில மொபைலெலாம் இந்த பாயிண்ட் ஸ்பீடு வந்து இருக்காது. ஸோ வந்து இருந்தால் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அது வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து வைக்காதீங்க சரிங்களா. ஸோ வந்து ஒரு முக்கால்வாசி அது மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து அவன் அது மாதிரி தான் வந்து வச்சுருந்தான். ஸோ இதான் வந்து அந்த மொபைல் செட்டிங்ஸு, கேம் செட்டிங்ஸு எல்லாமே வந்து தான். ஸோ வந்து அவன் யூஸ் பண்ணுறது தான். ஸோ ஒருவேளை ஒர்க் ஆகலை, ஒர்க் ஆகும் சரிங்களா. ஒருவேளை ஒர்க் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த காட்டுப்பூச்சியோட ஐடி வந்து தரேன். ஸோ வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து அவனை கழுவி கழுவி ஊற்றிடுங்க. ஸோ வந்து எனக்கு அதுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது. ஆனால் இந்த செட்டிங்ஸை நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் சூப்பராக வந்து இருக்குது சரிங்களா. ஸோ வந்து சூப்பராக ஒன் டேப்லாம் வந்து விழுது, எக்ஸ்ட்ராலாம் வந்து படுது. ஸோ வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா. ஸோ சி நெக்ஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் வந்து என்ன வீடியோ போடலாம் அதையும் வந்து மறக்காமல் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த வீடியோ வந்து வந்துடும். ஸோ பை பை, டேக் கேர், பீ சேஃப். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.